ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு காயு மதுரை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு காயு மதுரை கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா காயு மதுரை கிச்சனில் வந்து யாரும் காயு மதுரையே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களோட ஃப்ரெண்டு, நானும் வந்து ஒரு யூடியூபர். ஸோ இன்னைக்கு சும்மா அப்படியே ரெண்டு பேரும் காயு வந்து வருங்க, இருங்க இருங்க, நான் வரேன் வரேன்றாங்க. வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க காயு. நீங்க எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம்? நான் தானே உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் மூலமா தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. இவங்க கிரேசி தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்க. அவங்களோட சேனலையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு யூடியூப் மூலமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. கோகி கண்ணா, அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனாங்க. அப்புறம் இவங்க, இவங்களும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இவங்க. ஸோ இவங்களோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்களா? உங்களோட ஜேர்னி வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி இருக்கு? அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப ரொம்ப நன்றி காயு, என்னை வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு, அண்ட் உங்களோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஷேர் ஷேட்டில் நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டேங்க. என்ன வீடியோ அப்படின்னா, சும்மா ஒரு கவிதை மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு 1 மினிட் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா போச்சு, பயங்கர வியூஸ். நைட்டு போட்டு காலைல எழுந்திரிச்சு பார்த்தா 60,000 வியூஸு அண்ட் வந்து எக்கச்சக்கமான ஷேர் இருந்துச்சு. பரவாயில்லையே, சூப்பராக போதே, சரி நம்ம இதை வந்து யூடியூப்லேயும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்பில் போட்டேன். அதோடய விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா வந்து சாங்ஸோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து அந்த விஷுவலுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் போட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் யூடியூப்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னடா அது, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டதை யூடியூப் டேக் டவுன் பண்ணுவோம், இன்றைக்கி வந்து நம்ம யூடியூபா நம்மளா அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப 2-3 ஐடியா ஓப்பன் பண்ணி அதை போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன மறுபடியும் அதே மாதிரி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூடியூப்பில் இருக்கதை எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து யூடியூப் கூட சண்டை போடுற மாதிரி இங்கே இந்த ஜேர்னல் கூட நுழைஞ்சிட்டோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் குக்கிங் போட்டேன், அடுத்தது என்னோட வியூஸ், பிளாக்ஸ், சோசியல் இஷ்யூஸ், கரண்ட் நியூஸ், இந்த மாதிரி என்னென்ன தோணுது அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோஸாக பண்ணி போட்டுட்ருந்தேன். அப்புறம் ஷாப்பிங் வீடியோஸும் உடலை உடலை போட்டுட்ருந்தேன். பட் அட்லாஸ்ட் ஃபைனலாக ரீச் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாப்பிங் வீடியோஸ் தான். அஃப்கோர்ஸ் காயு மதுரை கிச்சனோட ஷாப்பிங் வீடியோஸும் எக்கச்சக்கமாக சூப்பராக இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஷாப்பிங் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷாப்பிங் வீடியோஸாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இட்ஸ் கோயிங் குட், நல்லாவே போயிட்டுருக்கு. இவங்களை வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு வீடியோவில் வந்து இவங்களோட நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இவங்க வந்து சேனல் வந்து மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம ஒருவேளை பேசி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், ஏதாவது வியூஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணேன். கால் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 5,000 கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், 4,000 to 5,000 கிட்ட இருந்தாங்க. இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க, இவங்க நம்ம ஃபோன்லாம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே, சரி என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம், எடுத்தாங்கன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவங்க கூப்பிடல. 5,000 பெரிய சப்ஸ்கிரைபரா நீங்கள்? ஆமாங்க. இல்லை இல்லை, அப்போ வந்து நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு 100 கூட வரல எனக்கு. ஸோ அப்போ வந்து 5,000 அப்படின்றது பெரிய சொல்லி, ஏதோ 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி மேபி இதில் இப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸில் யாராவது இப்போ யூடியூப் ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கண்டிப்பாக தெரியும். ஒரு 5,000 பார்க்கும்போது, ஓ மை காட், 5,000 எப்படிங்க இப்படிலாம், அவங்ககிட்டயாவது ஏதாவது கேட்போம் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் அவங்கள பார்த்து வியந்து போய் உங்களோட நம்பர் எடுத்துகிட்டு பண்ணேன். ஸோ கால் பண்ணால் அவங்க எடுக்கல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவங்களே திருப்பி கூப்பிட்டாங்க. என்ன சொல்கிறது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, இருந்தாலும் உண்மைதான். ஆக்சுவலிங்க அவங்க கால் பண்ணாங்க, ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்லா பேசினாங்க. என்ன சொல்கிறது, ஒரு 10 பழகினவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரியே இவங்களை வந்து பேசினாங்க. உங்களே மறந்துருச்சு பேசுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா பேசுனதே நான் தானே. அந்த டைமில் ஐ எம் ஸோ எக்ஸாஜரேட்டட், எக்ஸைட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். பரவாயில்லையே, கால் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சொல்லுங்கள் என்னங்கக்கா, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கால்லேயே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் வந்து இவங்களோட பேசுகிறவங்க எல்லாருமே அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்தளவுக்கு வந்து ஒரு ஜோவியல் டைப்பாக இருப்பாங்க இவங்க கலகிறதுக்கு. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் அப்படியே ஜாலியாக எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகிறது வருது. ஸோ அந்த மாதிரி தான். சரி, ஓகே, இந்த வீடியோ, இந்த இன்ட்ரோ வீடியோ எதுக்கு அப்படிங்கிறது? இல்லை, நீங்கள் என்னையை பற்றி இன்ட்ரோ கேட்டிங்களா, நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசி பழகிட்டேன்னா அதனால் கொஞ்சம் பெரிய இன்ட்ரியூவாக போயிடுச்சு, பெரிய இன்ட்ரோவாகவும் போயிடுச்சு. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய்
போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையை பார்த்தோம். நான் சொன்னேன் இந்த மாதிரி கடையிலலாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா 5000 வச்சுக்கிட்டு தான் உள்ளே போக முடியும், இல்லைனா ஒன்றுமே வாங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். காயை சொன்னாங்க இல்லைங்க அப்படின்லாம் கிடையாது, வாங்க போய் பார்ப்போம், சரி வேணா ஒரு பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. என்னது காலங்காத்தாலேயே பெட்டா, என்ன பெட்டு, சரி விடுங்க பார்ப்போம், எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி, சரி சரி ஓகே சொல்லுங்கள் என்ன பெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 200 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸாக பர்ச்சேஸ் பண்ணணும், சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும். யார் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அதுவும் 200 ருபீஸ்க்குள்ளே யூஸ்ஃபுல்லான நல்ல காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த கேம். அதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பெட்டு எவ்வளோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். சரி ஓகே பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஃபைனல் சஜஷனை யார் சொல்லணும்னா சொல்லணும், ஒரு நிமிஷம், 200 ருபீஸ்க்கு மேலே 1 ருபி கூட அதிகமாக போகக்கூடாது பில். சரி 200 ருபீஸ்க்கு மேலே 2 ரூபா 3 ரூபா கம்மியான பரவாயில்லையா? கம்மியான பரவாயில்ல. அப்போ சரி அதிகமாக, அப்போ என்னோட பட்ஜெட்டை நான் 100 மாற்றிக்கிறேன். சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சொல்லிட்டோம், நம்மளை என்னை பற்றி சொல்லிட்டேன், வீடியோ வந்து சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம், கடைசியாக நம்மளுக்கு ரிசல்ட் யார் சொல்லுவா? ரிசல்ட்டு நம்ம பில் பார்த்து தான் சொல்லிக்கணும். ஓ நம்ம ரெண்டு பேருமே நம்ம ரிசல்ட்டை முடிவு பண்ணிக்கலாமா? சரி ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஜட்ஜ் ஆகிக்கிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அவங்களே சொல்லிடுவாங்கல்ல. ஓ பில்லை காமிச்சா அவங்களே சொல்லிடுவாங்கன்றீங்க. அப்போ ஃபைனல் ஜட்ஜ் நீங்கள் தான், ஒவ்வொரு வியூவர்ஸ் அண்ட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் தான் ஃபைனல் ஜட்ஜ். சரி ஓகே, உங்களுக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது, கண்டிப்பாக இந்த இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில்லித்தனமாகவும் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க சரிங்களா? சரி ஓகே, கீப் வாட்சிங் அஸ். எங்கள் அருவியை பார்த்து தான் ஆகணும் நீங்கள். ஓகேவா? டன். அவங்க பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, நம்ம வாங்க ஷாப்பிங்க்கு கிளம்பலாம். ஓகே நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரோம். ஷாப்பிங் போகும்போது என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஓகே பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து கடைக்கு வந்துட்டோம். ஓகே வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறனால இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கிளிப்போட ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெல் கோதுமை இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் வந்து கலர் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, 30 ருபீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கிளிப்க்கு வாருங்க 27 ருபீஸ். அப்புறம் இது வந்து 26 ருபீஸ். குட்டீஸ்க்கு நிறைய கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது, அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸு, குஷி கிளிப்ஸில் டைப்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க, 75 ருபீஸ். என் பொண்ணு வந்திருந்தால் கண்டிப்பாக இதை எடுத்திருப்பான், சோட்டா பீம் சோட்டா பீம் சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. குஷி கிளிப்பில் எல்லா சைஸ்லையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹெட்பேண்ட்ஸும் நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நாங்கள் இருக்கிறத நான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கிளிப் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு கிளிப்போட ரேட் பார்த்திங்கன்னா 14 ருபீஸ். சாரி கிளிப் கிடையாது, அது வந்து ஹேர் பின். நான் வந்து எடுத்தேன், அப்புறம் யோசித்தேன் அந்த முடியை வந்து நம்ம கழட்டும் போது அந்த முடி வந்து மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டேன். இந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ரேட்டு 188 ரூபா. அது பிளாக் மெட்டலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெயில் பாலிஷ் நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், 13 ருபீஸ். இப்போ 10 ருபீஸ் நெயில் பாலிஷ் எங்கேயுமே கிடையாது, 13 ருபீஸ் நெயில் பாலிஷ்லேருந்து ஒரு 100 ரூபா அந்த ரேட் வரைக்குமே நெயில் பாலிஷ் இருந்துச்சு. நெயில் பாலிஷ் ரிமூவர், ஐலைனர், மஸ்காரா, மேக்கப் திங்ஸ் அத்தனையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து லிப்ஸ்டிக் பதிலாக போடுவாங்களே, லிக்விடாக இருக்கும்ல அந்த இது. அப்புறம் கலர் கலரான குங்குமம், செந்தூரம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது கோன். அப்புறம் சடைக்கு வைப்போம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொண்டையெல்லாம் பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
நான் ஒவ்வொன்றத்துக்கும் வந்து ரேட் சொல்ல, ஒரு சிலதுக்கு நான் அதை வந்து ரேட் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி மாட்டி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பிரேஸ்லெட் டைப்ஸும் வச்சுருந்தாங்க, நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 ருபீஸில் இருந்து இந்த ஹேங் பண்ணி வச்சுருக்கிறதுல சொல்கிறேன், 30 ருபீஸில் வந்து 90 ருபீஸ் வரைக்கும் இந்த ரேக்லலாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் அதை ஓவர் வியூ காமிச்சிருப்பேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சடம் கொண்ட இந்த மாதிரி எதாவது போடுறோம்ல, பின்னி போடுறோம்ல, அந்த இடத்துல இப்படி இப்படி சும்மா இப்படி மாட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து அழகாக இருக்கும், ஒரு சின்ன கிரீடம் மாதிரி. அப்புறம் இங்கேயுமே வந்து இந்த மாதிரி கொண்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸு வந்து என் பொண்ணுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் நான் எப்படி அதை மிஸ் பண்ணேன்னு தெரில, இந்த கிளிப்பை வாங்கலை. அப்புறம் இந்த கிளிப் வந்து வாங்கியிருக்கேன். வீடியோவோட லாஸ்ட்டில் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ போடுறது ஒரு சேலஞ்ச், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் நிறைய வகையான இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரில, அந்தளவு நல்லா இருந்துச்சு இயரிங்ஸ் எல்லாமே, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெத்துச்சூடி, நெத்துச்சூட்டியில் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸும் வச்சுருந்தாங்க, சீப்பு, பீன் சீப்பு, அப்புறம் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஸ்பாஞ்சு, கேட்ச் கிளிப்ஸு, எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நெயில் கட்டரும் வச்சுருந்தாங்க, ஒரு டாய் போட்ட மாதிரி, ஒரு பொம்மை போட்ட மாதிரி நெயில் கட்டர், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 36 சம்திங் நினைக்கிறேன். நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நமக்கு பத்தாது, அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு, ஒரு சிலது பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு. எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டைப்பான கிளிப்ஸ் வந்து ஹெட் கிளிப் சென்டரில் வைப்போம் இல்லையா, அந்த குட்டி கிளிப் தான் அது. இந்த மாதிரியான ஹெட் கிளிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த மாடல். நிறைய பேங்கிள்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, எல்லா சைஸஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே காமிக்கிற அவ்வளவுமே ஹெட் கிளிப்ஸ் தான். அப்புறம் இந்த மாதிரி வந்து என்ன இது என்ன சொல்லுவாங்க, கேரண்டி பேங்கிள்ஸ், நல்லா இருந்துச்சு. நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு, எனக்கு அப்படியே வாங்கணும் 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 அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஓகே, நம்ம 200 பட்ஜெட்டுக்கு தான் போயிருக்கோம், ஸோ அதை நம்ம அதை வாங்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் ஒரு சில உங்களுக்கு அதை நான் கிட்ட வச்சு காமிச்சிருப்பேன் பேங்கிள்ஸை, எனக்கு பிடிச்ச பேங்கிள்ஸ் எல்லாம். நிறைய பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்துச்சு எனக்கு, ஒவ்வொன்றத்தையும் வந்து பொறுமையாக வந்து பார்க்க நேரம் இல்லை, அப்போ பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இந்த பேங்கிள்ஸ் பாருங்களா, 633 ருபீஸ், 633 ரூபா. அப்புறம் இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸும் வச்சுருக்காங்க. த்ரெட் பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிள்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ரொம்பவே. வளையல் கரத்தரை விட ஒரு 30 ருபீஸ் அவ்வளோ ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி போல்ஸ் வச்ச பேங்கிள்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் பேங்கிள்ஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரோட்டோரம் வந்து போட்டிருப்பாங்கள்ல, ஒரு பாக்ஸில் உள்ள பேங்கிள்ஸ் அப்படியே வந்து 100 ருபீஸ்னு. ஆனால் இங்கே வந்து ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபா 400 ரூபா அந்த ரேட்டில் இருந்துச்சு. ஸோ வந்து என்னென்னு எனக்கு தெரில, ஒருவேளை குவாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குமோ, அதனால தான் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் கியூப் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, இதை லைட்டாக வந்து நம்ம திருப்பிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து வெளியில் விழுந்துடும். அந்த ஐஸ் கியூப் வைக்கிற அந்த ட்ரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ், இந்த பாக்ஸ்லாம் பாருங்களேன், 8 ருபீஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாதான், இருந்தாலும் வந்து ட்ரையான ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து இனிமே தான் வந்து நானே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் எந்த அளவு குறைக்க முடியுது, அப்படி முடியுமோ அந்த அளவு வந்து குறைப்பேன். இந்த மாதிரி வந்து செராமிக்கில் வந்து கப் ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கப் ஐட்டம்ஸில் இது பாருங்களேன், அழகாக இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் 77 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி இது, அப்புறம் இந்த மாதிரி ஆனியன் பூண்டு இதெல்லாம் வச்சுப்போம்லாம், அந்த மாதிரி பேஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், இந்த மாதிரி நான் அதை கிட்ட போய் காமிச்சிருப்பேன். ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டாண்டு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி உப்பு ஜாடி போட்டு வைப்போம்ல, உப்பு ஊறுகாய் போட்டு வைப்போம்ல, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. 310 ரூபா அந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 100 ரூபாய்க்கு கூட குட்டி ஜாரிலேருந்து இருந்தது. 100 ரூபா 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்களேன், இது வந்து இந்த பிளாஸ்டிக்காக என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில, நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹாட்டான பொருள் போட்டு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், கிராக் ஆகிடும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸில் ஆயில் கேன், இந்த ஆயில் கேன் பாருங்களேன், 360 388 சம்திங் இந்த இதோட ரேட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்ணாடி ஜார்லெலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பிளேட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் அதை வந்து ஒரு ஓவர்வியூ காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சிலது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தெரிஞ்சு, ஒரு சிலது வந்து எனக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சு. இந்த செட் பாருங்களேன், 527 ரூபா. இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, ஆனால் 661 ரூபாய்க்கு எனக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்றத உங்களுக்கு நான் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
திரும்ப இந்த மாதிரி செப்பல் ஐட்டம்ஸ் பாருங்கள். என் பொண்ணுக்கு நான் ஒரு செப்பல் மட்டும் வாங்கினேன், அது தனியாக வாங்கினேன். அவளுக்கு செப்பல் பிஞ்சு போச்சு, லைட் எரியிற செப்பல் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா, ஸோ அதுக்காக வாங்கினேன். என் பையனுக்கு எதுவுமே வாங்கலை, அவளுக்கு மட்டும்தான் வாங்கினேன். என் பையனுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி ஷூஸ் வந்து என் பையன் கேட்டிருக்கான், ஸோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இது வந்து செட்டு, அதாவது செட் மீன்ஸ் டாப்ஸு, ரெடிமேட் தான். டாப்ஸு, பேண்ட் அண்ட் ஷால் எல்லாமே செட்டாக இருக்கும். எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 900 சம்திங் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி இந்த டாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. 900 சம்திங் போட்டிருந்தாங்க, சாரி 1000க்கு மேலே சம்திங் போட்டிருந்தாங்க. இது பாருங்களேன், இது நல்லா இருந்துச்சு. இதுவுமே செட்டு தான், பேண்ட் ஷால் அண்ட் டாப்ஸ் மூணுமே வரும். இது 2000க்கு மேலே இந்த டாப்ஸு. இது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த மாதிரி லாங்காக இருக்கிற அந்த அன்னார்கலி டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் வச்சுருந்தாங்க. ரெடிமேடில் நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன்னே, ஒரு நாள் பத்தாது. இது பாருங்களேன், இது வந்து 260லேருந்து 305, 305 ரூபா, 260 ரூபாலேருந்து 305 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி டாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் அண்ட் எம் சைஸ் இந்த ரெண்டு சைஸில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இது இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டு, இது ரொம்ப நாளாகவே இருக்குது, ஆனால் இப்போ எல்லோரும் இது இந்த மாதிரி இதை லைக் பண்ணுறாங்க. நானே வந்து என் பொண்ணை மாசமாக இருக்கும்போது இந்த மாதிரி டாப்ஸ் தான் ரெண்டு மூணு வச்சுருந்தேன், அதை தான் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். இந்த எல்லோ டாப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்டோம் தக்காளி சாதம். சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே என்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து வரும், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எனக்கும் கிரேசி தமிழச்சி சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து 200 ருபீஸ் குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு மேலே 1 ரூபா கூட கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெட் கட்டியிருந்தோம். ஸோ அதில் வாங்கின பொருட்கள் தான் இது. மொத்தம் வந்து 10 பொருட்கள் வாங்கியிருக்கேன், அதற்குண்டான பில் பாருங்கள். நான் வந்து 199 வாங்கியிருக்கேன். அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்க வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் வந்து 10 பொருள் வாங்கியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட கலர் காம்பினேஷன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து 38 ருபீஸ். பின்னாடி வந்து பில்லை காணும், என் பொண்ணு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். 38 ருபீஸ். அப்புறம் இந்த மாதிரி பவுடர் பஃப் வந்து எனக்கு ரொம்ப பழசாகிடுச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ். அப்புறம் இந்த மாதிரி கேட்ச் கிளிப் ஒன்று வாங்கினேன், 6 ருபீஸ். ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அப்புறம் வந்து சிக் எடுக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினேன், 8 ருபீஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த பென்சில் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வகுடில் வந்து குங்குமம் வைப்பேன்ல, அப்போது லைட்டாக இதை வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கும்போது அப்படியே காலையில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கும், அதுக்காக தான் நான் இது வாங்குவேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14 ருபீஸ். அப்புறம் வந்து ஒரே ஒரு பேஞ்ச் இப்போ எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை. சரி ஓகே, என் பொண்ணுக்கு சீவி விடணும் அப்படின்றக்காக இது ஒன்று வாங்கினேன். இதோட ரேட்டும் 14 ருபீஸ். அப்புறம் வந்து பாப்பா வந்து இந்த கலர் நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாள், ஸோ அதுக்காக வந்து ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கினேன், 13 ருபீஸ். அப்புறம் இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த கிளிப்பு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 57 ருபீஸ். அப்புறம் இந்த ஹேர் பின் ஒன்று வாங்கினேன், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ். அப்புறம் பாப்பாவுக்கு இந்த ஹெட் பேண்ட் ஒன்று வாங்கினேன், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ். நான் இந்த 10 ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 199. மொத்தம் 10 பொருள் வாங்கியிருக்கேன், 199, 199 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் கேல்குலேட் பண்ணி தான் வாங்கினேன், ஒவ்வொன்றும் எடுக்கும்போது கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.